வீடு நிலம் வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய வாஸ்து விஷயங்கள் என்ன? நம்ம வீடு, கடைகள், தொழிற்சாலைகள், காம்ப்ளெக்ஸு, அப்பார்ட்மெண்ட்டு, கல்யாண மண்டபங்கள், இந்த மாதிரி பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக நாம் வாங்க போகும் நிலம் முதல் தரமான மனையா, இரண்டாம் தரமான மனையா, மூன்றாம் தரமான மனையா அப்படிங்கிறதையும், நான்காம் தரமான மனையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டு முதல் தரமான மனையை மட்டும்தான் வாங்கணுங்க. வாங்கும் இடத்தோட சுற்றுப்புற சூழ்நிலை அமைப்பு அறிந்து வாங்கணுங்க. நீளம் சதுரமா, நீண்ட சதுரமா, கோணலாக உள்ளதா அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. வாங்கிய நிலத்தில் வீடு கட்டும்போது தேவைப்படும் இடங்களில் இடைவெளி கொடுக்க இடம் உள்ளதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம இடத்த ஒட்டி விலக்கி ஒரு இடம் வந்தால் வாங்கலாமா? வாங்குவதால் நம் வீட்டு வாசல்கள் நீச்சம் ஆகிவிடுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. நாம் வீட்டுக்கு ஒட்டிய அடுத்த நிலத்தை வாங்கினா நமக்கு நன்மையா கெடுதலா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. நம் இடத்திலிருந்து ஒரு பகுதியை விற்கும்போது அந்த பகுதியை விற்றால் நம்மை எந்த பகுதியை விற்றால் பாதிப்படையுவோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நிலத்திற்கு தெரு தாக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். வீட்டு அருகில் வாஸ்துக்கு வக்கரமான அதே சமயம் அகற்ற முடியாத மேடுகள் பள்ளங்கள் உள்ளதா, இருந்தால் வாங்கலாமா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். நம் வீட்டு அருகில் ஓடை ஆறு உள்ளதா அப்படிங்கிறதையும், இருந்தால் வாங்கலாமா அப்படிங்கிறதையும் கவனிக்கணுங்க. அதே மாதிரி நிலத்துக்கு தெருத்தாக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய இடத்துல வந்து ஒட்டன மாதிரி, நம்ம இடத்த ஒட்டின மாதிரி ஒரு பகுதியை விற்கும்போது விற்றால் நன்மை, எந்த பகுதியை விற்றால் பாதிப்படைவோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. அதே மாதிரி நம் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தோட தெரு முடிவடைஞ்சதுன்னா அந்த இடத்த வாங்கலாமா பார்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பல கோணங்களில் அறிந்து ஆராய்ந்து ஒரு இடத்த வாங்க விற்க முடிவு செய்கிறது ரொம்ப முக்கியங்க.